முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கோமா நிலையில் தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளதாக டெல்லி ராணுவ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டெல்லி ராணுவ மருத்துவமனையில் கடந்த 9ஆம் தேதி இரவு அனுமதிக்கப்பட்ட பிரணாப் முகர்ஜிக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 10ஆம் தேதி பிரணாப் முகர்ஜியின் மூளை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதனால் அவரது உடல்நிலை கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக வென்டிலேட்டர் உதவியுடன் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் பிரணாப் முகர்ஜி கோமா நிலைக்கு சென்றுள்ளதாகவும் அவரது உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாகவும் டெல்லி ராணுவ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இதனிடையே பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலை குறித்த வதந்திகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள பிரணாப் முகர்ஜியின் மகன் அபிஜித் முகர்ஜி தனது தந்தை சீரான உடல்நிலையுடன் நலமாக இருப்பதாகவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் கூறியுள்ளார்.